வெல்கம் டு பாலகவி சேனல். இன்னைக்கு வந்து சூப் பார்க்க போகிறோங்க. என்ன சூப்னா கேரட் சூப். அதுக்கு தேவையான பொருட்கள் கேரட், ரெண்டு கேரட் எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன், இதுதாங்க. இது நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி, பூண்டு, உப்பு, மிளகுத்தூள், நம்மளோட டேஸ்ட்டுக்கு டெக்கரேட்க்கும் நல்லா இருக்குங்க. பட்டர், கடைசியாக இறக்கும் போது மல்லி. ஃபஸ்ட்டு பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் போட்டாச்சு. கொஞ்சம் பட்டர் மைல்ட் ஆனோடனே நம்ம அதில் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் போட போகிறோம். அதில் நம்ம இஞ்சி போடுறோம், பூண்டு, ஃப்ரை ஆகிடுச்சு. பட்டர், ஆனியன், அதோட ஃப்ரை வாசனை வருது. இப்போ நம்ம வச்சுருக்கிற கேரட் போட்டுடலாம். அவ்வளோதான். நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சூப்புன்றனால நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இதை 3 விசில் கொடுத்து வேக வைக்கலாம். மூணு விசில் வரட்டும். அதுக்கும் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன் ஒரு ரீகாப் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பட்டர் போட்டிருக்கேன், அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். ஃப்ரை ஆனோடனே இஞ்சி, பூண்டு அப்படியே முழுசாகவே கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். போட்டு இது கேரட், அடுத்தது வந்து கேரட் போட்டிருக்கேன். போட்டு எல்லாமே கொஞ்சோண்டு ஃப்ரை ஆனோடனே தண்ணி ஊற்றி 3 விசில் நான் இப்போ குக்கரில் வச்சுருக்கேன். ஓகே, விசில் நம்ம வந்துருச்சு, திறந்துடலாம். இப்போ பாருங்க, வெங்காயத்தால், கேரட், பட்டர், இஞ்சி, பூண்டு நம்ம போட்டது ரெடி ஆயிடுச்சு. நல்லா பயங்கர வாசமாக மனமாக இருக்குது. இப்போ நம்ம இதில் உள்ள தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம மிச்சம் இருக்கிற பொருளை அரைக்க போகிறோம். இப்போ நம்ம இதை மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். கொஞ்சம் சூடு ஆறட்டும். இவ்வளோ தண்ணி நம்ம மிக்சியில் அடிக்க முடியாது இல்லையா, அதனால் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பாருங்க அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். அந்த பேஸ்ட் நான் அப்படியே ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம இங்கே வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தால் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருங்க, அது இதில் போடுறோம். அடுத்தது உப்பு போட்டுக்கிறேன், பெப்பர், இது எல்லாமே ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, சூப் ரெடி ஆயிடுச்சு. சுவையான கேரட் சூப் ரெடி.